ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு பேங்கோட கஸ்டமராக இருந்தாலும் ஸோ இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி நம்ம ஏடிஎம் கார்டு இல்லாமல் நம்மளோட யூபிஐடி நம்ம கிரியேட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோன்பே, பேடிஎம், ஸோ ஜிபே, எந்த ஒரு அப்ளிகேஷனாக இருந்தாலும் நம்மளுடைய ஏடிஎம் கார்டு இருந்தால் மட்டும்தான் நம்மளோட யூபிஐடி பார்த்து நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஸோ அது இல்லாமல், அதாவது ஏடிஎம் கார்டு இல்லாமல், அதாவது டெபிட் கார்டுன்னு சொல்லலாம், அந்த டெபிட் கார்டு இல்லாமல் நம்ம எப்படி யூபிஐடி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிக்கிறோம். ஸோ இன்றைக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் ப்ரூஃபாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் பேங்க்ஸ் பார்த்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ணுவது மூலமாக அந்த ஃபைவ் பேங்க்ஸோட நீங்கள் கஸ்டமர் இருந்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட டெபிட் கார்டு இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூபிஐடி பார்த்து தான் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரூஃபோட மட்டும் தான் நான் ஷோ பண்ண போகிறேன். ஸோ நான் ஒர்க் பண்ணி பார்த்துட்டு ஸோ எந்தெந்த மெத்தடில் ஒர்க் ஆகலை, ஸோ இந்த பேங்க்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் ப்ரூஃபாக நான் ஷோ பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டிலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் ப்ரூஃபாக பார்க்கலாம். ஸோ இதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அப்ளிகேஷன் மூலமாக நம்ம ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இந்த மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன்பே அப்ளிகேஷன் மூலமாக நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோன்பே அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா லெஃப்ட் சைட் கார்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் லோ கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் பார்த்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒன் பேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூ ஆல் பேமெண்ட்ஸ் மெத்தட் அப்படின்னு பார்த்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் பார்த்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பேஜ் அப்படின்னு பார்த்து உங்களுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஆட் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ளஸ் ஐக்கானோட இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் பார்த்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த பேங்கோட கஸ்டமரோ, ஸோ நீங்கள் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ, இந்தியன், இந்தியன் ஓவர்சீஸ், ஸோ எந்த பேங்கோட கஸ்டமரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஃபஸ்ட் நம்ம இந்தியன் பேங்க் பார்த்தா சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேங்க் அக்கௌண்ட் பார்த்து நம்ம வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணது உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒன் பேஜ் அப்படின்னு நான் ஷோ பண்ணுறேன், வெயிட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஆனதுக்கப்புறம் நம்ம அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிடுச்சு. இந்த பேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் யூபிஐ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி பார்த்தீங்கன்னா பேஜ் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் கிரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஒரு யூபிஐ ஐடி பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒன் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், வெயிட் பண்ணிக்கலாம். இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமன் தான், இங்கே பார்த்தீங்கன்னா ரீசெட் பின்னு இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் கிரியேட் பண்ணும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட் பின்னு இருக்கும். ஸோ அவ்வளோதான், உங்களுக்கு செட் பின்னு இருக்கும். அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா அங்கே ரீசெட் பின்னு இருக்குது, அந்த ஆப்ஷன் பார்த்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டெபிட் கார்டு நம்பர், உங்கள் ஹேண்டில் டெபிட் கார்டு இருந்தது அப்படின்னா உங்கள் டெபிட் கார்டோட கடைசி சிக்ஸ் டிஜிட் பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணணும். அண்ட் மந்த் அண்ட் இயர் அதோட எக்ஸ்பிரி டேட்னு இருக்கும். ஸோ அந்த மந்த் அண்ட் இயர் என்டர் பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம என்ட்ரி பண்ணுற மெத்தட். அந்த டெபிட் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு பாட்டம் சைட் அப்படி பார்த்தீங்கன்னா அத்தன்டிகேஸ் யூசிங் ஆதார் நம்பர் அப்படின்னு பார்த்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் பார்த்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்செப்ட் அண்ட் ப்ரொசீட்னு பார்த்து கொடுத்துருப்பாங்க. உங்களோட ஆதார் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டோட லிங்க் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணுவாங்க. அண்டு அந்த ஆதார் கார்டை லிங்க் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் ரிசீவ் ஆகும். அண்டு நீங்கள் அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆகும். ஓடிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுடைய பின் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிம்பிளாக செட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்தியன் பேங்க் பார்த்தீங்கன்னா அந்த மெத்தட் ஒர்க் ஆகுது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு பேங்க் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம். இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்பிஐ பார்த்து நான் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ யூபிஐ கிரியேட் பண்ண போகிறீங்களா உங்களுக்கு கிரியேட்னு இருக்கும். ஸோ அதை பார்த்து நான் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண அப்படின்னா உங்களுடைய நேம் அண்ட் லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட யூபிஐடி ஓனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூபிஐடி பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணிட்டு அது அவைலபிளாக இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே சேவ்னு இருக்கும். ஸோ அதை பார்த்து கிளிக் பண்ணிக்கலாம். சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் அப்படி பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் டு ஆட்னு இருக்கும், பாட்டம் சைடில் ப்ரொசீட் டு ஆட்னு இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் பார்த்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், ஒன்று ரீசெட் பண்ணு இருக்கும், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா செட் பண்ணி இருக்கும். நம்ம ஃபஸ்ட் டைம் செட் பண்ண போகிறோம் அப்படின்னா செட் பண்ணு இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் பார்த்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மெத்தட் தான், உங்களோட டெபிட் கார்டு இருந்தால் டெபிட் கார்டு இல்லை அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு மெத்தட் பார்த்து நான் ஷோ பண்ணியிருப்பேன். அந்த பேங்க் கார்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அத்தன்டிகேட் ஆதார் யூசிங் இப்போ நம்பர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஆப்ஷனே கிடையாது. ஸோ இப்போ கரண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்பிஐ பார்த்தீங்கன்னா அந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியாது. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கஸ்டமருக்கு இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பேங்க் சைடு பார்த்து நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொட்டக் மகேந்திரா பேங்க். இந்த பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெத்தட் பார்த்தா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அத்தன்டிகேட் உங்களுடைய ஹேண்டில் ஏடிஎம் கூட இல்லை, உங்களுடைய வீச்சுவல் டெபிட் கார்டு நம்பரும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிம்பிளாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேடிஎம். பேடிஎம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஆதார் நம்பர் பார்த்தீங்கன்னா லிங்க் பண்ணிக்கணும். ஸோ அப்போ மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசிஐ பேங்க். ஸோ இந்த பேங்கோட கஸ்டமர் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு இருந்தால் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். மேக்ஸிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபைவ் பேங்க்ஸ் பார்த்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா இந்த பேங்கோட கஸ்டமர் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏடிஎம் கார்டு இல்லாமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட யூபிஐ பின் செட் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் அப்டேட் தகவல் நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ண அப்படின்னு தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் அதை டவுட்ஸ் இருந்தால் அப்படின்னா நீங்கள் கேட்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வாட்ச் சந்திக்கலாம். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.